Hello everyone, welcome to Homemade Heaven. In this video, I will show you how to make a decoupage of the teacup. You can use a vase, a ceramic teacup, anything you can use. You can wash it and dry it. Take a dry brush, any flat brush or a round brush. You can use chalk paint. You can use any paint. You can use a matte finish. இது டெக்குபாஷ் glue. இது acrylic gold color. நீங்க வேற என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக இது செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்க சாக் பெயிண்ட்க்கு பதிலாக ஆல் சர்ஃபேஸ் பெயிண்ட் இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஸ்ப்ரே பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு இது மேட் ஃபினிஷ் வேணுங்கிறதுக்காக இந்த பெயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை டைரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா இது ஸ்க்ராட்ச் ஆகி வந்துடும். ஸோ அதை சீல் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த க்ளூ யூஸ் பண்ணுறோம். இந்த க்ளூ 1-2-3 கோட்ஸ் கொடுத்தா கூட இந்த கப்புக்கு கொஞ்சம் நல்லா ஒரு சீல் கொடுக்கும். நான் டெக்குபாஷ் பண்ணுறதுக்கு இந்த நாப்கின் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம், பட் இது தான் நல்லா சூட்டபிளாக இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கோட் பண்ணுறேன். நான் வாட்டரில் எதுவும் டைல்யூட் பண்ணல, பெயிண்ட்டை நான் அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன். ரொம்ப திக்காக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரன்னியாக இருக்க வேண்டாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கோட் முடிச்சிருக்கோம். சாக் பெயிண்ட் எப்பயுமே சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். நீங்கள் 2-3 கோட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். நான் 2 கோட் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கோட் ட்ரை ஆகிடுச்சு. நான் இப்போ செகண்ட் கோட் கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா பெயிண்ட் வந்துடும். ஸோ சுற்றி கொடுத்துட்டு, சப்போஸ் உங்களுக்கு டீ லைட் ஹோல்டர் மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் உள்ளே கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் கோட் முடிச்சுட்டேன். நீங்கள் உள்ள சப்போஸ் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணணும்னா அதில் 2 கோட்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போது டெக்குபாஷ் பேப்பரில் கட் பண்ண போகிறேன். இது என்னோடய பழைய ப்ராஜெக்ட்லேருந்து மீதி இருந்த பேப்பர்ஸ். டெக்குபாஷ் பேப்பரில் 2-ப்ளை இருக்கும். ஸோ மேலே இருக்கிற லேயரை தனியாக எடுத்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணும் போது தின்னாக ஒரு லேயர் கிடைக்கும். நீங்கள் தேவையான ஃப்ளவர்ஸை கட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வேணும் அப்படின்னு. டேப் பண்ணாதீங்க, சம்டைம்ஸ் ராங்காக கிழிஞ்சிடும். செகண்ட் கோட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டெக்குபாஷ் பேப்பர் வச்சு அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த பேப்பர் கட் அவுட்ஸ்லாம் செலக்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல எது வச்சா நல்லாயிருக்கும்னு கொஞ்சம் பார்த்து வச்சு பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ டெக்குபாஷ் க்ளூ எடுத்திருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கு லைட்டாக அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப வைக்காதீங்க, அப்புறம் பேப்பர் வந்து டேர் ஆகிடும். கையிலேயே பொறுமையாக பபிள்ஸ் எல்லாம் எடுத்து விடுங்க, கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். அதுக்கப்புறமா செகண்ட் கோட்டு க்ளூ அப்ளை பண்ணுங்கள். சென்டர்லேருந்து க்ளூ அப்ளை பண்ணுங்கள்.
நான் விரலில் கூட பண்ணுவேன், எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது சில நேரம் ப்ரஷில் பண்ணும்போது சில நேரம் பேப்பர் ஒட்டிக்கும், ஸோ கையில் கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ணலாம். இப்போ க்ளூ ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் கோட்டு ரெண்டு தடவை கொடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கோட் ட்ரை ஆகிடுச்சு, இப்போ இன்னும் ஒரு கோட் கொடுக்க போகிறேன். இப்போயும் நல்ல ஒரு ஃபினிஷ் கிடைக்கும் உங்களுக்கு, நீங்கள் கை வச்சு தேய்ச்சாலும் இல்லை ஸ்க்ராட்ச் பண்ணாலும் வராது. நான் செகண்ட் கோட் கொடுக்க போகிறேன். இப்போ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு தின் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃப்ளார்ஸோட எட்ஜ்லலாம் ஒரு கோல்டு அவுட்லைன் மாதிரி கொடுக்குறேன். இதுதான் ஃபைனல் லுக்கு. ஓவர் நைட் ட்ரை பண்ண விட்டுட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இது ஃப்ளவர் வாஸ் பூல தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் க்ரே பேப்பர் அப்புறம் டிஷ்யூ பேப்பரில் ஃப்ளார்ஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்ட ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்களும் இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஃப்ளார்ஸ் கூட எதுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஃப்ளார் அரேஞ்ச் பண்ணுற ஸ்பாஞ்ச். இதை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி கப்பில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது அது ஸ்டேபிளாக நிற்கும். அதில் நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம் வச்சே நம்ம டெக்கோர் ஐட்டம் செய்யலாம். ஸோ இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹோம்மேட் ஹெவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Until then, take care and bye.